அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் இருக்க என்னோட சொந்த ஊர் கொத்தமங்கலம்ங்கிற ஒரு அடகிய ஒரு கிராமம். இங்கு இந்த பிள்ளையாரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் கொள்ளுத்தாத்தா பாட்டையாவும் அவர்கள் மனைவி சிஏசி ராமன் செட்டியாரும் அவர்கள் மனைவி வள்ளியம்மை ஆச்சியும் பிரதிஷ்டை செய்தது இந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பிள்ளையாருக்கு வந்து சொல்லுவாங்க, ஆத்தங்கரை ஓரத்தில் அரச மரத்து நிழல்லாங்க, அது மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஓரத்தில் இவ்வளோ பெரிய அரச மரம் பாருங்களேன், அந்த மரத்து நிழலில் மிக அருமையாக ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார் இந்த பிள்ளையார். இந்த பிள்ளையாரோட வயது எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் விசாரித்த போது ஒரு 130+ 130 வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையாருங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்போங்கிறது என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலை. என்னுடைய கொள்ளுத்தாத்தா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரி வாக்கில் இந்த அரச மரத்து அடியில் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ண சொல்லி ரொம்ப வரப்பிரசாதியான இந்த பிள்ளையாருங்க. நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இந்த பிள்ளையார் பாருங்கள், ஓப்பனில் இருக்கார், மழையிலையும் வெயிலையும் அந்த அரச மரத்து நிழலில் தான் இருப்பார். இவருக்கு வந்து ஒரு சின்ன ஷெல்டர், ஒரு கோபுரமோ ஒரு ஷெல்டர் மாதிரியோ பண்ணலான்னு ஒரு நமக்கு ஒரு ஐடியா வந்தபோது அந்த பிள்ளையாரிடம் உத்தரவு கேட்டபோது உத்தரவு வரவில்லை. அந்த பிள்ளையார் வந்து ஓப்பனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அதுக்கப்புறம் இப்போ கதவு மாத்திரம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பிள்ளையார் சாத்திர புஷ்பங்கள் எல்லாம் ஆடு மாடெல்லாம் போய் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு கதவு மாத்திரம் போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு மிக பிரசாதங்கள் பாருங்களேன். இவர் தான் எங்கள் வீட்டு ஆளுனால் எங்கள் வீட்டை பார்த்துக்கிறவர். உலகண்ணேன்னு பேர், சுண்டல் கொளக்கட்டை கேசரி பிரசாதம். இவர் தான் பிள்ளையாரையும் பார்த்துக்கிறாரு. இன்று வந்து காலையில் வந்து 11 விதமான அபிஷேகங்கள் பிள்ளையாருக்கு நடைபெற்று சிறப்பு அலங்காரம் நடைபெற்று அதன் பின் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த பிள்ளையாரை தாங்களும் தரிசனம் செய்வதற்காக நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தாங்களும் தரிசனம் செய்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.